டிய ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காம்ப்ளக்ஸ் டிஷ்யூஸ் முன்னாடி பார்த்தோம் சிம்பிள் டிஷ்யூ பார்த்தோம் நான் வாட் இஸ் மென் பை சிம்பிள் டிஷ்யூ டிஷ்ஷூ மேடப் ஆஃப் சிங்கிள் டைப் ஒரே ஒரு டைப் ஆஃப் செல்ஸால் ஆச்சுன்னா அதுக்கு பேரானது சிம்பிள் டிஷ்யூஸ்ன்னு அர்த்தம் அதில் மேஸ்டமெட்டிக் பெருமென்னு பார்த்தோம் மேஸ்தமெட்டிக்னால் தொடர்ச்சியாக டிவைட் ஆகிட்டு கொண்டே இருக்கும் பெர்மனன்ட் அப்படின்றது தே அட்டைன் மெச்சூரிட்டி ஸ்டாப் த டிவைடிங் அப்படின்னு அர்த்தம் ஸோ பெர்மனன் டிஷ்ஷூ எதில் வந்து வந்ததுன்னா மெஸ்டமெடிக்கில் வந்து வந்தது தான் அந்த பெர்மனட் டிஷ்யூவில் ரெண்டு பார்த்தோம் ஒன்று வந்து சிம்பிள் டிஷ்யூ ஆனது வந்து காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அதில் சிம்பிள் டிஷ்யூ மட்டும் டெஃபினி எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்தோம் என்னென்னா பார்த்தோம் நான் இருக்கா பேரன் கைமா கோலன் கைமா ஸ்க்ளீன்கமாக பார்த்தோம் அதுமாதிரி பேரன் கைமாவில் சில டைப்ஸ் பார்த்தோம் நான் இருக்கா என்னென்ன டைப் இருக்குது குளோரன் கைமா ஏரன் கேமா குளோரோப்ளாஸ்ட் இருந்தால் குளோரன் கேமா ஏர் பிரசன்ட் ஆயிருந்தா ஏரன் கேம்மா ஸ்டார்ச் பிரசெண்ட் ஆகிருந்தா ஸ்டோரேஜ் பேரன் கேம்னு பார்த்தோம் நான் இருக்கா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோலன் கேமா கோலன் கேம் ஆனால் செல்வாழ்த்துக்க நீங்கள் இருக்கும் ஸோ இதை கிவ் த மெக்கானிக்கல் சப்போர்ட் இதுவும் என்னது லிவிங் செல்ஸ் தான் பேரன் கேமாவும் லிவிங் செல்ஸ் கோலன் கேமாவும் லிவிங் செல்ஸு பேரன் கேமா தே இன்வால்வ் இன்ட்டு ஸ்டோரேஜில் இன்வால்வ் ஆகும் அண்ட் ஆல்சோ அதர் ஒர்க்லாம் இருக்குது பேரன் கேமாவுக்கு அதே நேரத்தில் ஸ்க்ரீன் கேமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் டெட் செல் டெட் செல் அப்படின்னா என்ன அர்த்தம்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அவருக்கா ப்ரோட்டோபிளாஸ்ட் இருக்காது ஒரு செல்லில் ப்ரோட்டோப்ளாஸ்ட் இல்லைனா அது டெட் செல்ஸ் இது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் டிஷ்ஷு காம்ப்ளெக்ஸ்னாலே தெரியும் இட்ஸ் ஏ டிஃபிகல்ட் அதாவது வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் சேர்ந்த ஒரு இது காம்பவுண்ட் அப்படின்னு அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதில் எடுத்துகிட்டேன்னா சிம்பிள் டிஷ்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் மேட் ஆஃப் சிங்கிள் டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கும் இந்த காம்ப்ளக்ஸ் டிசூனில் டூ ஆர் த்ரீ செல்ஸ் கம்பைன் டுகெதர் ரெண்டு மூணு செல்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு காமனாக ஒரு ஃபங்க்ஷனை பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் என்னது காம்ப்ளெக்ஸ் டிஷன் அர்த்தம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது சைலம் அண்ட் ஃப்ளோயம் இதை பாருங்களேன் சைலம் அண்ட் ஃப்ளோயம் தான் காம்ப்ளக்ஸ் டிஷன் சொல்லுவோம் அது ஏன் அப்படின்றத பின்னாடி பார்ப்போம் இப்போ தான் இதை ட்ரீ ஒரு ட்ரீயை கட் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை ட்ரீயோட அப்படி ரவுண்ட் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் சர்க்கைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோயம் காம்பவுண்ட்ஸ் இருக்கும் அவுட்டரில் ஸோ இன்னரில் யார் இருப்பா அப்படின்னா அது சைலம் இருக்கும் ஓகேங்களா ஸோ சைலம் எப்படி கனெக்ட் பண்ணுறது ஃப்ளோயம் எப்படி கனெக்ட் பண்ணது அப்படின்றத பார்த்தோம் இதுதான் அது டயக்ராமேட்டிக் வியூ ஆஃப் தி ஜைலம் வெசல்ஸ் ஓட்டை ஓட்டையாக இருக்கா இல்லையா இது எல்லாமே என்னது வெசல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே சைலம் வெசல்ஸ் இஸ் தான் கண்டக்டிவ் எலிமெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த சைலம் ஸோ த டூ திங்ஸ் வில் பி என்னது ஜைலம் அண்டு ஃப்ளோயம் தே ஆர் தான் எனது காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ ஜைலமும் ஃப்ளோயும் தான் என்னது காம்ப்ளக்ஸ் டிஷ்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் போகலாமா நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஒன் பே காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ காம்ப்ளெக்ஸ் டிஷ்ஷூனா என்ன காம்ப்ளெக்ஸ் ஆர் மேட் ஆஃப் மோர் தென் ஒன் டைப் ஆஃப் செல்ஸ் ஒன்றுக்கு அதாவது ஒரே மத செல்லில் ஒன்றுக்கு மேற்பட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸால் ஆனது ஓகேங்களா மோர் தென் ஒன் டைப் ஆஃப் செல்ஸ் தட் ஒர்க் டுகெதர் அஸ் ஏ யூனிட் அதெல்லாம் சேர்ந்து என்ன ஒன்றா செயல்படும் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்காக என்னமோ வந்து ஒருங்கிணைந்து செயல்படும் தன்மையை கொண்டதுனால அதுக்கு பேர் என்னது காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அப்படின்னும் இதில் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் என்னென்ன செல்ஸ் இருக்கும் அப்படின்னா பேரன் பேரங்கைமா செல்ஸ் இருக்கும் ஸ்கிலீன் கைமா செல்ஸ் இருக்கும் ஆனால் என்ன இருக்காது கோலன் கோலங்கைமா செல்ஸ் இதில் பார்க்க முடியாது லிக்னி அது சுபரின் தக்கனி கொண்ட ஓகேங்களா ஸோ அந்த கோலங்கைமா செல்ஸ் வந்து இதில் இருக்காது செல்வால் தக்கனி கொண்ட கோலங்கைமா செல்ஸ் வந்து அப்சண்ட் இதில் காம்ப்ளெக்ஸ் ஆனால் பேரன் பேரங்கைமா ஸ்கில்கைமாவை இதில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜைலம் அண்டு ஃப்ளோயம் ஜைலமும் ஃப்ளோயம் தான் இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருக்கு காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ அதில் யூ டேக் சைலம் ஸோ ஜைலம் ஆல்ரெடி நோன் ஜைலத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் ஜைலம் அப்படின்னாலே உங்களுக்கு கண்ணுக்கு நாவ வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி கண்டெக்ட் தி வாட்டர் அண்டு மினரல்ஸ் டிசால்வ்டு மினரல்ஸ் நீரையும் தண்ணியில் கரைந்திருக்கக்கூடிய மினரல்ஸையும் இருந்து ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி பிளான்ட் பாடிக்கு கடத்தக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலம் எலிமெண்ட்ஸ் ஜைலம் இஸ் ஏ கண்டக்டிவ் டிஷ்யூ விச் கண்டெக்ட்ஸ் வாட்டர் மினரல் நியூட்ரியன்ஸ் அப்போ ஃப்ரம் தி ரூட் டு லீவ்ஸ் ஓகேங்களா ஸோ ரூட்டில் இருந்து அப்பர் பார்ட்டில் இருக்கக்கூடிய லீவ்ஸ் கடத்தக்கூடிய வேலை யார் பண்ணக்கூடாது சைலம் சரி ஜைலம் வயிஸ் காலஸ் காம்ப்ளெக்ஸ் இஷு ஏன் சைலத்தை காம்ப்ளெக்ஸ் இஷு அப்படின்னா இது ஜைலம் நாட் ஏ சிங்கிள் டைப் ஆஃப் செல்ஸ் ஒரே மதிசல்களால் ஆயிருக்காது இதில் ஃபோர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும் பாருங்கள் சைலம் ட்ரக்கீட்ஸ் ஜைலம் ஃபைபர்ஸ் ஜைலம் வெசல்ஸ் ஜைலம் பேரங்கைமா அப்படின்னு இருக்கும் ட்ரக்கீட்ஸு ஃபைபர்ஸு வெசல்ஸு பேரங்கைமா ஸோ இதில் சில சில விஷயங்கள் நூக்கன் கண்காணி சொல்லிடுறேன் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா இந்த நாலு டைப்பில் ஒன்றே ஒரு செல்ஸ் மட்டும்தான் லிவிங் செல்ஸ் அது யாரும் பார்த்தீங்கன்னா ஜைலம் பேரங்கே மட்டும்தான் லிவிங் செல்ஸ் மற்றபடி சைலம் ட்ரக்கிட்ஸு சைலம் வெசல்ஸு சைலம் ஃபைபர்ஸ் ஆர் டெட் செல்ஸ் மறந்துடாங்க இது ஒன் ஒன்வர்டில் கேட்பாங்க ஜி ஜிகேயில் கேட்கக்கூடிய ஒரு ஒன் வேர்டு ஓகேங்களா லிவிங் செல்ஸ் அதாவது சைலத்தில் எது லிவிங் செல்ஸ் கேட்பாங்க சைலத்தில் லிவிங் செல்ஸ் எதாவது சைலம் பேரங்காய் ரிமைனிங் எல்லாமே டெட் செல்ஸ் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு டெட்டான மெட்டீரியல் வந்து ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகுது ஆனால் இங்கே பாருங்கள் டெட் செல்ஸ் ஆர் இன்வால்வ் இன் தி கண்டக்டிவிட்டிஸ் டெட் செல்ஸ் எதுவும் இன்வால்வ் ஆகுது கண்டெக்டிவிட்டிலாம் இன்வால்வ் ஆகுது ஓகேங்களா ஸோ இது ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகரிஸ் ஸோ இது ஒவ்வொன்றா இப்போ பார்ப்போம் சைலம் ட்ரக்கிட்ஸ் தான் ஒவ்வொன்றா பார்ப்போம் நவ்கோட் சைலம் ட்ரக்கிட்ஸ் ட்ரக்கிட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும் கேட்டு நீளமாக எலாங்கேட்டடாக இருக்கும் ஓகே அது நுனிங் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ப்ளென்ட் ஒரு க்ளீவ்டான ஒரு மழுகின முறையாக இருக்கும் தட்ஸ் ஆர் லைக் டெட் செல்ஸ் இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இது லைக் செல்ஸ் அண்ட் டெட் செல்ஸ் டெட் செல்ஸ் அத்தோம் ஓகேங்களா ஆர் டிவைட் தி என்னது புரோட்டோபிளாசம் புரோட்டோபிளாசம் இருக்காது இந்த டெட் செல்ஸ் வித் ஹார்டு திக் அண்ட் லிக்னிஃபைடு செல்வா லஃபெல்லாம் லிக்னின் அப்படின்ற ஒரு பொருள் டெபாசிட்டாக இருக்கும் இது ஸ்பெசிஃபிக்காக எதில் பார்க்கலாம்னா நம்ம டெட் செல்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த லிக்னின் அப்படின்ற பொருள் டெபாசிட்டாக இருக்கும் இந்த எண்டு டேப்பரிங் பார்த்தோன்னா பிளண்டட் மலுங்கன ஒரு மாதிரி சிதைத்த ஒரு நுணியாக இருக்கும் நல்லா ஷார்ப்பாக இருக்காது பிளண்டட் எண்டாக இருக்கும் அண்ட் ஆல்சோ டிவைட் தி ப்ரோட்டோபிளாஸ்ட் ப்ரோட்டோபிளாஸ்ட் வில் பி அப்சன்ட் ப்ரோட்டோபிளாஸ்ட் ஆப்சென்ட் இருக்கிறதுனால தான் இது என்ன செல் டெட் செல் ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் கேன் கனெக்ட் தி வாட்டர் அண்டு மெக்கானிக்கல் சப்போர்ட் வாட்டர் கனெக்ட் பண்ணும் அண்ட் மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்கும் பட் த ட்ரக்கீட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா பிளான்ட்லையும் இருக்குமானா இருக்காது ட்ரக்கிட்ஸ் இந்த சீஃப் வாட்டர் கனெக்டிங் எலிமெண்ட்ஸ் இந்தி டர்டோஃபைட்ஸ் அண்டு ஜிம்னோஸ்போம்ஸ் நம்மளுடைய பிளான்ட் கிளாசிஃபிகேஷன் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேசிக்கிலேருந்து பார்ப்போம் ஆல்கே பிரேயோஃபைட்ஸ் டர்டோஃபைட்ஸ் இதுதான் பேசிக் ஒரு சின்ன யூனிசல் ஆர் ஆழ்கையிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஆல்கே முதல்ல ஆர்கானிசம் அதுலேருந்து டெவலப் ஆகி வரக்கூடிய ஆகி வரக்கூடியது பிரையோ ஃபைட்ஸ்ஸு அப்புறம் வரக்கூடியது டெர்டோ ஃபைட்ஸ் இந்த டெர்டோஃபைட்ஸ்லாம் மொதல் முதல் வாஸ்காபென்ஸை ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க ஓகேங்களா அதனால் இதுக்கு பேர் ட்ரக்கியோ ஃபைட்டானு இன்னொரு பேர் கூட இருக்கு அதுக்குள்ளே நீங்கள் போய்க்கிற வேணாம் ஸோ டெர்டோ த ஃபஸ்ட் பிளான்ஸ் கண்டக்ட் எலிமெண்ட்ஸ் வில் பி ஐடென்டிஃபைட் கண்டெக்டி எலிமெண்ட்ஸ் யார் சைலம் அண்டு ஃப்ளோயம் ஸோ அந்த ட்ரைடோஃபைட்ஸ்க்கு அப்புறம் வரக்கூடியது ஜிம்னோஸ்ஃபோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வெளியில் அதிகமாக இருக்கக்கூடிய ஃப்ளவரிங் பிளான்ஸ் எல்லாமே என்னது ஆன்ஜியோஸ்ஃபோம் த டர்டோஃபைட்ஸ் அண்ட் ஜிமோஸ்வம்ஸ் ஸோ த போத் ஆ திங்ஸ் வில் பி பிரசன்ட் இந்த கனெக்டிவ் எலிமெண்ட்ஸ் யார் இந்த ட்ரக்கிட்ஸ் இதில் சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து பிட்ஸ் நம்ம இறச்ச சொல்லலாம் நடந்த குழிகள் அந்த குளிகள் வழியாக இதுனும் கண்டக்டிவிட்டி பண்ணும் ஸோ ட்ரக்கிட் இஸ் த ஒன் ஆஃப் த சீஃப் வாட்டர் கனெக்டிவ் எலிமெண்ட்ஸ் இட்ஸ் ப்ரெசன்ட் இன் தி டர்டோஃபைட்ஸ் அண்டு ஜிம்னோஸ்போம் அடுத்து பார்ப்போமா சைலம் ஃபைபர்ஸ் இந்த ஃபைபர்ஸ் ஆல்ரெடி இன்னொன்று ஃபைபர்னால என்னது டெட் செல்ஸ் ஏன்னா ஃபைபர் எந்த கேட்டகிரியில் வரும் ஸ்கிலரிங் எம்எல்ஏ கேட்டகிரியில் வரும் நம்ம சிம்பிள் டிஷ்யூவில் பார்த்துருப்போம் ஸ்கிலிங் கேமாவில் ரெண்டு டைப்ஸ் பார்த்துருக்கோம் ஏன்னா அது ஃபைர்ஸ் அண்டு ஸ்கிலரீட்ஸ் அந்த ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் திரும்ப கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தீஸ் செல்ஸ் ஆர் எலாங்கேட்டட் லெக்னிஃபைடு அண்டு பாயிண்டட் போத்த எண்ட்ஸ் பார்த்தீங்களா நல்லா ஷார்ப்பாக மேலே என்னது நல்லா ஷார்ப்பு பிளண்ட் என்னது டேப்பரிங் எண்டாக இருக்கும் ஓகேங்களா போத்த எண்ட்ஸ் அது பாயிண்டட் என்னது ஷார்ப்பாக இருக்கக்கூடியது உள்ளுக்குள்ளே இருக்க பார்த்தீங்கன்னா தேகாவது எனது லூமன் நல்லா எலாங்கேட்டட் லூமன் நீளமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் லூமன் வந்து இந்த மாரி நீளமான லூமன்ஸ் இருக்கும் அதே நேரத்தில் ட்ரக்கீட்ஸை பார்த்தீங்கன்னா அகலமான லூமன்ஸ் இருக்கும் இந்த லூமன்ஸ் வந்து அகலத்து இது வந்து அகலம் அதிகமாக இருக்கும் இது வந்து அந்த நீளம் வந்து அதிகமாக இருக்கும் அந்த சாம்பர்ஸோட இது ஓகேங்களா த ப்ரொவைட் த மெக்கானிக்கல் சப்போர்ட் ஆஃப் தி பிளான்ஸ் பிளான்ஸுக்கு ரொம்ப முக்கியமான மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்குது இதில் இருந்து பெறக்கூடிய சைலத்துக்கு பேர் லிப்ரி ஃபார்ம் ஃபைபர்ஸ் அப்படின்வாங்க ஃபைபர் லிப்ரி ஃபார்ம் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நார்கள் பிரிச்சு இருக்கிற மாதிரி இல்லை இருந்தால் தான் நார்ச்சு இது வந்து ஃபு பிளான்ட்டுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்கும் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் தி விண்ஸு அண்ட் அதர் எனது ஷாக்கிங் அப்பீரன்ஸில் அதுக்கு வந்து எனது ஒரு ப்ரொடக்ஷன் ரசனை கொடுக்கக்கூடியது ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய வேலையை தான் இந்த ஃபைபர்ஸ் வந்து பிளான்ஸுக்கு கொடுக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜைலம் பேரங்கைமா நான் சொன்னதிலே உங்களாம் இருக்கலாம் ஜைலம் பேரங்கிமா ஒன்லி எனது லிவிங் செல்ஸ் ஓகேங்களா சைலம் எலிமெண்ட்ஸ்லேயே ஜைலம் செல்ஸ்லேயே ஒரே ஒரு லிவிங் செல் என்ன பேரங்கேமா செல்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் என்னாகும் ஆகும் சைடப்ளாசம் கண்ட்ஸ் இருக்கும் தண்ட் ஆல்சோ நியூக்லியஸ் வில் வி தேர் தீஸ் ஆர் த லிவிங் தின் வால்டு செல்ஸ் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் சைலம் பேரங்கிம இஸ் இஸ் ஸ்டோர்ஜஸ் டார்ச் அஸ் வெல் அஸ் ஃபேட்டி சப்ஸ்டன்சஸ் ஸோ தே ஆர் இன்வால்வ் இன் அது ஸ்டோரேஜ் முக்கியமான பணி பணியானது ஸ்டோரேஜில் இன்வால் அது அண்ட் ஆல்சோ சப்போர்ட் டு தி கண்டக்டிவிட்டிஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஜைலம் வெசல்ஸ் ஓகேங்களா அந்த ஜைலம் வெசல்ஸ் வந்து ஏதாவது சீஃப் வாட்டர் கடனி எலிமெண்ட்ஸ் இருந்தே ஆன்ஜியஸ்வோம் நம்ம பார்க்கக்கூடிய இப்போ வெளியே இருக்கக்கூடிய ஆஞ்சிய ஸ்வம்ஸ் இல்லை ஃபுல்லாக வாட்டர் கட்னி எலிமெண்ட்ஸ் யார் சீஃப் என்னது வெசல் தான் குழாய்கள் சொல்லுவோம் சைல குழாய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து இதில் இருக்கும் அந்த மாதிரி ஜிம்னோஸ்வம்ல சொன்ன மாதிரி ஜிம்னோஸ்டோமில் ஒரே ஒரு ஒரு குரூப்பில் மட்டும் நீட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப்பில் மட்டும் வேணா இருக்கும் ஜைலம் வெசல்ஸ் இருக்கும் மற்ற எல்லாத்துலேயும் ட்ரக்கீட்ஸ் இருக்கும் இதில் வந்து ஜைலம் வெசல்ஸ் ஒன்லி பிரசன்ட் இன் த ஆஞ்சியோஸ்வம் அஸ் வெல் அஸ் நீட்டம் இன் த ஜிம்னோஸ்வம் ஓகேங்களா இதுவும் பாருங்கள் நல்லா லெலாங்கேட்டட் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும் தே ஆர் லாங் சிலிண்ட்ரிக்கல் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் வித் லிக்னிஃபைடு வால்ஸ் ஓகேங்களா ஏன் லிக்னிஃபைடு டெட் செல்ஸ் அண்ட் ஆல்சோ டிவைட் தி ப்ரோட்டோபிளாஸ்ட் ஓகேங்களா வைடு சென்ட்ரல் லூமன் நல்லா லூமன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமான சென்ட்ரல் லூமன் இருக்கும் தே ஆர் டெட் செல் தே டி நாட் ஹேவ் தி ப்ரோட்டோபிளாஸ்ட் தே ஆர் அரேஞ்ச் லாங்கினியூட் சீரிஸ் ஆஃப் பார்ட்டிஷன்ட் வால்ஸு ஆர் பெர்ஃபரேட்டட் அண்ட் ஸோ என்டே ஸ்ட்ரக்சர் லுக்ஸ் லைக் ஏ வாட்டர் பைப் இதனால் கவுன்ஸ்டே வரணும் இது ஒரு வெசலு கவுனிங்க இது ஒரு வெசல் அது ஒரு வெசல் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா வெசல் இப்படி அரேஞ்சாக இருக்கும் அதுக்கு மேலே அடுத்த ஒரு வெசல் இப்படி இருக்கும் அதுக்கு மேலே அடுத்த ஒரு வெசல் அரேஞ்சாயிருக்கும் இந்தமாதிரி வெசல்ஸ் ஒன்றுக்கு மேலே இதுதான் வந்து அதை ரெண்டாக பிரிக்கக்கூடிய சீரியஸ் சீரியஸானது பார்ட்டிஷியன் வால் இது இந்த வால் இந்தமாரி வால் பார்ட்டிஷன் வால் அந்த பார்ட்டிஷன் வால்ல பார்த்திங்கன்னா நிறைய ஓட்ட ஓட்டையாக துளை துளைகளாக இருக்கும் இந்த பார்த்திங்கன்னா இருக்கா இல்லையா திஸ் இஸ் கால் அது பெர்ஃபரைட்டட் பிளேட்ஸ் பெர்ஃபரைட்னா துளைகள் உள்ளது ஓகே பெர்ஃபரேஷன் உள்ளே ஓட்ட ஓட்டையாக இருக்கும் அப்போ பார்க்கையில் பார்த்தீங்கன்னா என்டயர் பைப்மே இருக்கும் ஒரு விசலில் அதில் ரெண்டு பிளேட்டில் துளைகள் அடுத்த விசலில் அதோட எண்டு பிளேட்டில் துளைகள் அப்போ தே வில் பி லுக் லைக் என்னது ஏதே என்டையர் பைப் லைஸ் ஸ்ட்ரக்சர் அதனால் இதுக்கு என்னது டியூப் புரிஞ்சுடுவோம் புரியுதுங்களா ஸோ இந்த அதனால் என்ன என்னது சைலம் டியூப் முடிஞ்சிடுவோம் நம்ம கரும்பில் பார்த்தா அழகா தெரியுதே இந்த இருக்கும் தேவாலில் இந்த இதில் அந்த ஹோட்டல் இருக்கும் இதில் ஹோல் இருக்கும் ஓகேங்களா தேஹால் தி ஹோல் அந்த தேர்ஸ் ஸோ தே வில் கண்டக்ட் இட் டி லைக் தட் ஓகேங்களா பெர்ஃபரேட்டட் பிளேட்ஸ் ப்ரெஃபரேட்னா துளைகள் உள்ள எண்டு பிளேட்ஸ் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெசல்லையும் முடிவாக இருக்கூடாது என்னது எண்டில் பெர்ஃபரேட்டட் இருக்கும் அதே நேரத்தில் ட்ரக்கீட்ஸில் பார்த்து சாரி ட்ரக்கீட்ஸில் பார்த்தீங்கன்னா இம்பெர்ஃபரேட்டடாக இருக்கும் இப்பர்னா துளைகள் இருக்காது அது எது மூலமாக கண்டிப்பிட்டு போனோம் பிட்ஸ் மூலியமாக கண்டக்டிவிட்டோம் குழிகள் பள்ளங்கள் மூலியமாக கண்டக்டிவிட்டி பண்ணும் இது வந்து பார்த்தீங்கன்னா துளைகள் மூலமாக கண்டக்டிவிட்டி பண்ணும் ஸோ இட் இஸ் கால் அது பெர்ஃபரேட்டர் பிளேட்ஸ் தி ஏன்னாது அந்த பார்ட்டிஷியன் வால்லில் பெர்ஃபரேட்டர் வாட் துளைகள் இருக்கும் அடுத்து பாருங்கள் ஸோ தேர் என்டே ஸ்ட்ரக்சர் லுக் லைக் வாட்டர் பைப் தேர் மெயின் ஃபங்க்ஷன் இஸ் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆல்சோ ப்ரொவைட் தி மெக்கானிக்கல் சப்போர்ட் இது வழியாக தான் மேஜராக வாட்டர் கண்டக்டிவிட்டி நம்ம பார்க்கலாம் எதில் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஆன்ஜியஸ்டோம்ஸில் தேவது ஜைலம் வெசல்ஸில் தான் த மேஜர் ஆஃப் வாட்டர் கனெக்டி வில் பி டேக்ஸ் ப்ளேஸ் ஓகேங்களா அடுத்து நான் பார்க்க போகிற இது என்னது ஃப்ளோயம் ஓகேங்களா ஸோ வாட் இஸ் மின் பை ஃப்ளோயம் ஸோ ஃப்ளோயம் அப்படின்னா உங்களுக்கு நான் வர்றது என்ன வரணும் நான் வரக்கணும் ஃப்ளோயம் இஸ் இன்வால்வ் இன் தி ட்ரான்ஸ் லொக்கேஷன் நல்லா கவனிக்கணும் இ சைலத்தில் என்ன வார்த்தை இருக்கும் யூஸ் பண்ணணும் ட்ரான்ஸ்போர்ட் அது வந்து ட்ரான்ஸ்போர்ட் கடுத்த கடத்தது ஓகேங்களா எங்கே இருந்தது கிடந்தது சாயல்ருந்து பிளான்ட்டு கிடத்தது ஆனால் இங்கே என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவாங்கன்னா ட்ரான்ஸ் லொக்கேஷன் வேர்டு யூஸ் பண்ணுவாங்க பிகாஸ் லொக்கேஷன் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் ஏன்னா ஃபுட்டை ட்ரான்ஸ்ஃபர் லொக்கேட் பண்ணக்கூடியது ஃபுட் அப்படின்றது எங்கே ப்ரிப்பர் ஆகும் லீஃபில் ப்ரிப்பர் ஆகும் லீவ்லருந்து பிளான்டில் மற்ற பார்ட்ஸுக்கு கண்டக்டிவிட்டி பண்ணுறதுனால இதுக்கு பேரடி ட்ரான்ஸ் லொக்கேஷன் லொக்கேஷன் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்னது கடத்தப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் ஃபுல்லம் இஸ் எ காம்ப்ளக்ஸ் இஷ்யூ அண்ட் கண்டிஸ்டர் சிவ வெலிமெண்ட்ஸ் இது என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோயத்தில் எப்படி வந்து சைலத்தில் நாலு எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதில் வந்து சி எலிமெண்ட்ஸ் கம்பேனியன் செல்ஸ் ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் அண்டு ஃப்ளோயம் பேரங்கைமா அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சைலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒன்று தான் லிவிங் செல் மற்ற எல்லாமே டெட் செல்ஸ் எது சைலம் பேரங்கைமா ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று மட்டும்தான் டெட் செல்ஸ் எது ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் தான் டெட் செல்ஸ் மற்ற எல்லாமே என்னது லிவிங் செல்ஸ் புரியுதுங்களா ஸோ இங்கே வந்து ஒரே ஒன்று டெட் செல்ஸ் எது ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் மட்டும்தான் டெட் செல்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டையர் டயக்ராம் பாருங்கள் சரி ஃப்ளோயத்தோட என்டையர் டயக்ராம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என்னது கா சிவ் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது சி பிளைட்ஸில் வந்து இருக்கக்கூடியது சி பிளைட் எண்டோ இருக்கக்கூடியது சி பிளைட்ஸ் இது வழியாக பண்ணுவோம் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்ஸ் கம்பேனியன் செல்ஸ் இஸ் ஹெல்ப் டு சப்போர்ட் த கனெக்டிவிட்டீஸ் கம்பேனின் செல்ஸுக்கு அடுத்து இருக்கக்கூடியது என்னது ஃப்ளோயம் பேரங்கேமா இதுதான் வரிசையாக வரும் ஸோ இட்ஸ் ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் என்ன இருக்குது சீவ் டியூப்ஸு கம்பேனியன் செல்ஸு அண்டு ஃப்ளோயம் பேரங்கேமா ஸோ எல்லாம் கெட் உக்கதாக இருக்கும் இந்த ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் வந்து அவுட்டரில் இருக்கும் இட்ஸ் அ டெட் செல்ஸ் ஓகேங்களா ஸோ தில் தேர் இன்வால்வ் இன் தி ட்ரான்ஸ்ஃபர்கேஷன் ஆஃப் ஃபுட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவ் எலிமெண்ட்ஸ் பார்த்தோம் எலிமெண்ட்ஸ் அப்படின்னும் போது ஜென்ரலாக ரெண்டாக பிரிக்கிறாங்க சீவ் டியூப்ஸ் அண்டு சீவ் செல்ஸ் அப்படின்னு பண்ணிக்கிறாங்க என்ன பிடிக்கிறாங்க சீவ் டியூப்ஸ் அண்டு சீவ் செல்ஸ் அப்படிங்கிறாங்க சீவ் டியூப்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா லென்த்தி டியூப்ஸாக இருக்கும் ஓகேங்களா இது எதில் பார்க்கலாம்னா ஆன்ஜியஸ் ஃபோம்ல பார்க்கலாம் இதில் பார்க்கலாம் ஆஞ்சியஸ் ஃபோம்லாம் சீவ் செல்ஸ் வந்து எதில் இருக்கும்னா டேர்டோபைஸ்லேயும் ஜிம்னோஸ்டோம்லையும் இருக்கும் அண்ட் ஆல்சோ இன்னொன்று பார்க்கலாம் சீவ் டியூப்ஸ் அண்ட் ஆல்சோ கம்பேனியன் செல்ஸ் சொல்லக்கூடியது கம்பேனியன் செல்ஸும் எதில் மட்டும்தான் இருக்கும் கம்பேனியன் செல்ஸும் தே ஆர் பிரசன்ட் ஒன்லி தி என்னது அது ஆன்ஜியஸ் ஃபோம் நாட் இன் தி ஜிம்னம் ஓகேங்களா ஸோ தேர் சீவ் டியூப்ஸ் அண்ட் கம்பானியன் செல் பிரசன்ட் இன் தி ஆன்ஜியஸ் ஃபோம்ஸ் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீவ் டியூப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பார்த்தோம் போய் பார்த்தோம் எப்படி இருக்கும் தே ஆர் எலாங்கேட்டட் டியூப் டியூப்லைட்ஸ் ஸ்லெண்டர் செல்ஸ் பிளேஸ் எண்டு டு எண்டு த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வால்ஸ் ஆஃப் தட் எண்ட்ஸ் ஆர் பெர்ஃபரேட்டட் அண்ட் நோன் அஸ் நோனஸ் சீப்ளைட்ஸ் புரியுதாங்களா இந்த ட்ரான்ஸ்ஃபர் எண்ட் வால்ஸ் என்னது பெர்ஃபரேட்டட் துளைகளாக இருக்கும் அண்டு இட்ஸ் கால் கண்டக்ட் இது வழியாக தான் அது கண்டக்டாக இருக்கும் பெர்ஃபரேட்டட் என்ன அது எண்ட் சீப்ளைட்டாக இருக்குது ஓகேங்களா ஸோ த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த சீவ் டியூப்ஸ் இஸ் ட்ரான்ஸ் லொக்கேஷன் ஆஃப் ஃபுட்டு ஃப்ரம் த லீவ்ஸ் டு ஸ்டோரேஜ் ஆர்கன்ஸ் இருந்து ஸ்டோரேஜ் ஆர்கனுக்கு என்னவது ஃபுட்டை கடத்தக்கூடிய வேலையை யார் பண்ணுறா இந்த ஃப்ளோயம் எரிமெண்ட்ஸ் பண்ணுது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் நான் பார்க்கக்கூடிய அடுத்து கம்பேனியன் செல்ஸ் நான் வரக்கா இல்லையா என்னது சீவ் டியூப்ஸு அது அடுத்து வரக்கூடியது கம்பேனியன் செல்ஸ் ஸோ கம்பேனன் செல்ஸ் எதாவது ஆயிருக்கும் அப்படின்னா இட்ஸ் ஆல்சோ மேடம் செல்ஸ் மாதிரி தான் ஓகேங்களா தே ஆர் எலாங்கேட் செல்ஸ் அட்டாச் டு தி லேட்ரல் வால்ஸ் ஆஃப் த சீவ் டியூப் சீவ் டியூப்ஸ் லேட்ரல் சைடில் சைடில் என்ன இருக்கும் அட்டாச் ஆகிருக்கும் இட் கிவ் த மெக்கானிக்கல் சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் டு கண்டக்டிவிட்டீஸ் அந்த பணியே இதோட வேலை யாரோட வேலையை கம்பேனியன் செல்ஸோட வேலை கம்பேனி செல்ஸ் எப்போயுமே யாரோட சேர்ந்தா இருக்கும் சீவ் டியூப்ஸோட சேர்ந்தே தான் இருக்கும் வேறு யாரோடையும் சேர்ந்து இருக்க மாட்டாங்க கம்பேனியன் செல்ஸ் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோயம் அம் செல்ஸ் பேரங்கேமா செல்ஸ்னாலே உங்களுக்கு என்ன சொல்லும் இட்ஸ் அ லிவிங் செல்ஸ் இட்ஸ் அ பிரிக்கர்சர் ஃபார் ஆல் த செல்ஸ் பேரங்கேமானா ஓகேங்களா த ஃப்ளோயம் ஃப்ளோய் பேரங்கேமட்ஸாக லிவிங் செல்ஸ் விச் ஹாவ் த சைட்டோப்ளாசம் அண்ட் நியூக்ளியஸ் த ஃபங்க்ஷன் இஸ் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல் இது எங்கே பார்த்தோம் அதே மாதிரி தான் ஜைலம் பேரங்கேமாவும் தைவெல்லி ஸ்டோரேஜ் இதுவும் த இன்வால்வ் இன் தி ஸ்டோரேஜ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் இது நார்கள் நார்கள் ஃபைபர்ஸ் அப்படின்னால என்ன செல்ஸு டெட் செல்ஸ் ஓகேங்களா ஃபைபர் அப்படின்னா டெட் செல்ஸ் இதுலேருந்து இருந்து ஃபைபர்ஸ் பார்த்து பிளாஸ்ட் ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெயலலத்துல இருந்து ஃபைபருக்கு பிளாஸ்ட் ஃபைபர் அதே சாரி சாரி ஃப்ளோயத்துலேருந்து எடுக்கக்கூடிய ஃபைலருக்கு வந்து பிளாஸ்ட் ஃபைபர் ஜெயலலத்துல இருந்து எடுக்கக்கூடியது லிப்ரிஃபார்ம் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த ஸ்கிரீன் கேமோட செல்ஸ் வந்து அசோசியேட்டடாக இருக்கிறதுனால இது என்ன சொல்லுவோம் டெட் செல்ன்னு சொல்கிறோம் ஸோ இட்ஸ் காமன்லி கால் வந்து ஃப்ளோயம் ஃபைர்ஸ் தே ஆர் எலாங்கேட்டட் லிக்னிஃபைட் அண்ட் ப்ரொவைட் தி மெக்கானிக்னால் நீளமாக எலாங்கேட்டட் இருக்கும் ஃபைபர்னாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும் நல்ல நீளமாக எலாங்கேட்டட் செல்ஸாக இருக்கும் தே கிவ் தி எனது மெக்கானிக் சப்போர்ட் கொடுக்கக்கூடியது ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் இட்ஸ் அ டெட் செல்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் ஜைலம் பார்த்தோம் ஜைலத்தில் என்னென்ன பார்த்தீங்க ட்ரக்கீட்ஸ் ஜைலம் ட்ரக்கிட்ஸ் இது வந்து பிட்ஸ் மூலியமாக கண்டெக்ட்டிட்டு போகணும் இது எதில் இருக்கும் ஜிம்னோஸ்ஃபாம்லேயும் டோடோஃபைட்ஸ்லேயும் கண்டக்ட் எலிமெண்ட்ஸாக இருக்கும் சைலம் ஃபைபர்ஸ் டெட் செல்ஸ் த கிவ் த மெக்கானிக்கல் சப்போர்ட் இதுலேருந்து எடுக்கக்கூடிய சைலத்துக்கு பேர் லிப்ரிஃபார்ம் ஃபைபர்ஸ் அப்படி சாரி இதுலேருந்து எடுக்கக்கூடிய ஃபைபர்ஸ்க்கு பேர் லிப்ரிஃபார்ம் ஃபைபர்ஸ் அப்படின்னு பேர் ஸோ ஓன்லி லிவிங் செல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலம் பேரங்கை தான் சைலம் எலிமெண்ட்ஸில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடியது சைலம் வெசல்ஸ் தே ஆர் த கண்டக்ட் எலிமெண்ட்ஸ் எது மூலமாக கனெக்ட் பண்ணுவோம் பெர்ஃபரேட்டட் பிளேட் மூலமாக கனெக்டிவிட்டி பண்ணுவோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோயம் ஃப்ளோயத்தில் நாலு எலிமெண்ட்ஸ் இருக்கும் சிவ் எலிமெண்ட்ஸ் கம்பேரன் செல் சிவ் டியூப்ஸ் ஓகேவா அண்ட் ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் அண்ட் ஃப்ளோயம் பேரங்கைமா சிவ் எலிமெண்ட்ஸ் ரெண்டு டைப் இருக்குது சிவ டியூப்ஸ் அண்டு சிவ் செல்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் சி டியூப்ஸ் பற்றி நம்ம எலாபரேட்டாக பார்த்தோம் கம்பேரியன் செல்ஸ் யாரோட சேர்ந்தே இருக்கும் சி டியூப்ஸோட சேர்ந்தே இருக்கும் ஃப்ளோயம் பேரங்கிமா இட்ஸ் அ லிவிங் செல்ஸ் ஓகேங்களா ஃப்ளோயா தி கியூ இன்வால் இன் தி ஸ்டோரேஜ் அண்ட் ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் ஒன்லி டெட் செல்ஸ் ஆஃப் தி ஃப்ளோயம் எலிமெண்ட்ஸ் ஃப்ளோயம் எலிமெண்ட்ஸில் ஒரே டெட் செல்ஸ் வந்து அது ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் தான் ஃப்ளோயம் ஃபைபர்ஸுக்கு பேர் பிளாஸ்ட் ஃபைபர் அப்படின்னு இன்னொரு பெயர் இருக்கிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்சியேஷன் போகும் இப்போங்க இது ரெண்டு விதமான டிஃப்ரென்சியேஷன் கொடுத்துருக்காங்க முதல்ல ஓனை பார்ப்போம் ஒன்று வந்து ஜைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் எல்லா டிஃப்ரன்ஷியேஷன் இப்போ என்னென்னு பார்த்தோம் நார்மலாக நீங்களாம் யூஸ் பாருங்கள் ஜைலம் கனெக்ட் தி வாட்டர் ஃப்ளோயம் தி ஃபுட் மெட்டீரியல் ஓகேங்களா இதுதான் பேசிக் கான்செப்ட் இதை வச்சுட்டு ஓனை போகிறோம் கண்டக்ட் த வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஸோ வாட்டரும் டிசால்வ் மினரல்ஸ் தண்ணியில் கலந்துருக்க மினரல்ஸும் கடத்தக்கூடிய யாரோ வேலை ஜெயலலிதா உள்ளது ஃபுல்லோம் வந்து எதை கண்டெக்ட் பண்ணுவோம் ப்ரோயம் ஆர்கானிக் சொலிட்ஸ் ஃபுட் மெட்டீரியலாக கண்டக்ட் பண்ணுவோம் இஸ் அ மோ மோஸ்ட்லி யூனி டைரக்ஷனல் ஃப்ரம் த ரூட்ஸ் டு எபிக்கல் பார்ட்ஸ் கண்டெக்ஷன் பி பை டைரக்ஷனல் ஃப்ரம் த லீவ்ஸ் டு ஸ்டோரேஜ் ஆர்கன்ஸ் அண்ட் க்ரோவிங் பார்ட்ஸ் ஆர் ஃப்ரம் தி ஸ்டோரேஜ் ஆர்கன்ஸ் டு க்ரோவிங் பார்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சைலத்தை பொறுத்தவரை கண்டெக்ட் எலிமெண்ட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா கீழே ரூட் இருக்குன்னா ஸோ இருந்து மேல் நோக்கி தான் வந்து யூனி டைரெக்ஷனல் மேல் நோக்கி மட்டும்தான் போகும் ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோயத்தில் வந்து என்ன பண்ணும் மேலேருந்தும் கீழே வரும் கீழேருந்து மேலே போகணும் அண்ட் ஆல்சோ பிரான்ச்சஸ் இருந்தால் தான் லேட்ரல் சைடாக இட்ஸ் அ கண்டக்டிவிட்டிஸ் இந்த பை டைரக்ஷனல் போத்த டைரக்ஷன் நடக்கூடியது எது ஃப்ளோயம் சைலம் ஒன்லி எனது யூனி டைரக்ஷனல் மேல் நோக்கி மட்டும்தான் கடத்தும் ஓகேங்களா வாட்ரை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டிங் சேனல்ஸாக ட்ரக்கிட்ஸ் அண்ட் வெசல் இதில் கண்டக்டிவ் எலிமெண்ட்ஸ் ட்ரக்கிட்ஸ் ட்ரக்கிட்ஸ் எங்கே இருக்கும் எஸ் சொல்லுங்க திங்க் பண்ணிங்களா இட்ஸ் அப்ரெசன்ட் இன் தி டோடோஃபைட்ஸ் அண்டு ஜிம்னோஸ்டோம் வெசல்ஸ் எங்கே இருக்கும் ஆஞ்சியஸ்டோமில் இருக்கும் இங்கே கட்டிங் எலிமெண்ட்ஸ் இருக்குது அந்த கனெக்டிவ் எலிமெண்ட்ஸ் சீவ் டியூப்ஸ் இன்னொன்று கொடுக்காம மாட்டாங்க சீவ் செல்ஸு சீவ் செல்ஸ் எதாவது இருக்கும் அப்படின்னா டோடோஃபைட்ஸ் அண்டு ஜிம்னோஸ்ட்ஸில் பார்க்கலாம் அடுத்து வந்து காம்பனண்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் எனது ஜைலத்தில் சைலம் டக்கீட்ஸு சைலம் வெசல்ஸு சைலம் பேரங்கேமா அண்டு ஜைலம் ஃபைபர்ஸ் இது மாதிரி நாலு கம்பானியன் செல்ஸை நீங்கள் ஏற்கனவே பார்த்து சாரி ஃப்ளோயத்தில் ஏற்கனவே நீங்கள் பார்த்தது எனது சி எலிமெண்ட்ஸ் ஓகேங்களா கம்பானியன் செல்ஸ் ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் அண்டு ஃப்ளோயம் பேரங்கேம செல்ஸை பார்க்கலாம் இதாக காமன் டிஃப்ரென்சியேஷன் எனது ஜைலம் அண்டு ஃப்ளோயம் ஓகே அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ இது வந்து போன கிளாஸே நான் பார்த்துட்டோம் ரொம்ப லென்த்தியாக போனதுனால இந்த வீடியோவில் அதை மென்ஷன் பண்ணலை உங்களுக்கு இந்த டிஃப்ரென்சியேஷன் மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூ அண்டு பெர்ம டிஷ்யூனு டிஃப்ரென்சியேஷன் மெரிஸ்டமேட்டிக்னால என்ன சொல்லுவோம் இட்ஸ் அ பிரிமேட்டிவ் டைப்பில் இருக்கக்கூடியது டென்ஸ் சைட்டப்ளாசம் இருக்கும் தொடர்ச்சியாக டிவைடாக கொண்டே இருக்கும் நிறைய சைட்டப்ளாசம் இருக்கும் தொடர்ச்சி டிவைட் கொண்டே இருக்கும் மெச்சூர் செல்ஸ் அப்படின்னா தி அட்டைன் மெச்சூரிட்டி ஸ்டாப் டிவைடிங் ஓகேங்களா நல்லா மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்கக்கூடியது ஓகேங்களா டிவைடிங் வந்து நின்று போகும் அதில் அடுத்து பாருங்க சைட்டப்ளாசம் டென்ஸாக இருக்கும் வேக்யூல்ஸ் ஆர் இல் நியர்லி ஆப்சன்ட் ரொம்ப சிறுசாக இருக்கும் இல்லைன்னா இது ஆப்சண்டாக இருக்கும் இதில் மேத்தமேட்டிக்கில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் வேக்யூல்ஸ் எப்பவுமே பிளான்ஸ் எல்ல பொறுத்தளவு வேக்யூல்ஸ் பெருசாக இருக்கும் அது நடுவில் இருக்கும் நியூக்லியஸை பிடிச்சி என்ன பண்ண ஓரத்தில் தள்ளி விட்டுரும் அந்த மாதிரி இருக்கும் இதில் பெர்மனண்ட் இஷ்யூவில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேஸ்தமெட்டிக்கில் இன்டர் கேலி ஸ்பேசஸ் ஆப்சண்ட் சாரி சாரி இன்டர் செல்லுலார் ஸ்பேசஸ் மெஸ்டமெட்டிக் செல்ஸ் எப்பவுமே காம்பாக்ட்டி க்ளோஸ் அரேஞ்ச் ஆகிருக்கும் இடையில என்ன இருக்காது தெர் இஸ் அ நோ ஸ்பேசஸ் இடைவெளியே இருக்காது இங்கே வந்து லாட் ஆஃப் ஸ்பேசஸ் இருக்கலாம் நீங்கள் என்னையே பார்த்துப்பீங்க பேரங்கை மாதிரி காட் எக்ஸ் செல்லாம் பார்த்துருப்போம் ஓகேலா பெர்மனன்ட் செல்ஸ் வந்து என்ன ஆகும் லாட் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் ஸ்பேசஸ் இருக்கும் கேஸ் எக்ஸேஸ்லாம் நடக்கிறக்காக கம்பேனியன் செல்ஸ் ஆர் சாரி காம்போனன்ட் செல்ஸ் ஆர் ஸ்மால் ஸ்பெரிக்கல் பாலிகோனல் அண்டு அன்டிஃப்ரென்ஷியேட்டட் ஓகேங்களா அந்த செல்ஸ் ஸ்பெரிக்கலாக இருக்கலாம் ஓவலாக இருக்கலாம் அல்லது பாலிகோனில் என்ன மாதிரியான டைப்ஸ்லாம் இருக்கலாம் அதேமாதிரி இங்கேயும் செல்ஸ் ஆர் லார்ஜ் டிஃப்ரெண்டியட் வித்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஓகேங்களா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் ஷீடாக இருக்கும் செல்வால்லேருந்து தின்னாக இருக்கும் அண்ட் அதே நேரத்தில் எலாஸ்டிக்காக இருக்கும் இங்கே செல்வால்லேருந்து திக்காக இருக்கும் திக் செல்வாள் ஏன்னால் அது பெர்மனன்ட் செல்ல அதனால நல்லா திக்காக இருக்கும் நியூக்ளியஸ் இஸ் லார்ஜ் அண்டு ப்ராமினன்ட் நியூக்ளியஸை நல்லா நடுவு செல்லுக்கு நடுவில் நல்லா லார்ஜாக பார்க்கலாம் இங்கே வந்து நியூக்ளியஸை வந்து எனது அந்த அளவுக்கு பெருசாக தெரியாது ஏன் தெரியாது அப்படின்னா வேக்யூல்ஸ் வந்து நல்லா பெருசாகி அது நியூக்ளியஸை வந்து புஷ் பண்ணுறதுனால அதனால இந்த வேக்யூல்ஸாக லார்ஜாக பார்க்கலாம் எதில் பெர்மனண்டில் செல்ஸ் க்ரோ அட் அண்ட் டிவைட் ரெகுலர்லி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு தடவை என்ன ஆகிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக டிவைடாகி புது புதுசெல்லில் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால மெரிஸ்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம் மெரிஸ்டாஸ்னால் இந்த டிவைசபிள் என்று அர்த்தம் ஓகேங்களா செல் டூ நாட் நார்மலி டிவைட் செல் என்ன ஆகாது நார்மலாக டிவைட் ஆகாது ஏதாவது அன்ஃபேவரல் கண்டிஷன் இப்போ மரத்துலேயே நீ மரத்தில் ஒரு ஊண்டிங் ஏற்படுத்துகிற ஒரு மா அப்படின்னா அந்த காயம் மாறுறதுக்கு நடக்கும் அப்போ நம்ம உடம்புல நம்ம ஸ்கின்ல ஏதாவது ஓண்டிங் எடுத்துனா அந்த ஸ்கின் இதுக்கு முன்னாடி வளராம் வளர்ச்சியாக வளர தேக்கான்னு சொல்லி மெரிஸ்டமெடிக்கிலேருந்து என்ன இருக்கும் பெர்மனெண்ட்டாக மாறி இருக்கும் நம்ம பிளான் நம்ம பாடியில் வந்து அந்த மிஸ்டமெட்டிக் செல்லக்கூடாது என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்டெம் செல்ஸ்னு யூஸ் பண்ணணும் பிளான்ஸை பொறுத்தளவு யூஸ் த வேர்ட் இஸ் என்னது மிஸ்டமெட்டிக்ஸ் ஸோ அந்த மிஸ்டமெட்டிக் செல்ஸ் வந்து பெர்மெண்ட் செல்லாக மாறிடும் பெர்மெண்ட் செல்ஸ் வந்து ஃபர்தர் டிவைட் ஆகாது ஆனால் இதாவது அன்ஃபேவல் கண்டிஷன்ஸில் நடந்தால் நம்ம தே கேன் டிவைடட் செல்ஸ் ஓகேங்களா நார்மலாக டிவைட் ஆகாது ஏதாவது அன்ஃபேவல் கண்டிஷன்ஸ் வந்தால் மட்டும் டிவைட் ஆகலாம் த ப்ரொவைட் தி மெக்கானிக்கல் சப்போர்ட்ஸ் ஓகேங்களா அண்ட் எலாஸ்டிக்ஸ் டு த பிளான்ஸ் த ப்ரொவைட்ஸ் ஓன்லி மெக்கானிக்கல் சப்போர்ட் ஓகேங்களா மெக்கானிக்கல் சப்போர்ட் மட்டுமே கொடுக்கறது ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரன்ஷியஷனும் படிச்சுக்கங்க ஓகேங்களா ஸோ வீடியோஸை நல்லா பாருங்கள் யூ ஹேவ் எனி டவுட் ஆக்ஸ்ட்ராமி தேங்க் யூ